நண்பர்களே, இன்னைக்கு ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்துக்கு வந்திருக்கோம். வாங்க இங்க என்னென்ன இருக்கு பாப்போம். இந்த ரயில் பாலம் 1914 வருஷம் ஆங்கிலேயரால் கட்டப்பட்டது. இந்த பாலம் 2500 மீட்டர் நீளமானது. அதாவது இந்த பாலம் 144 தூண்ல கட்டப்பட்டது. இந்த போக்குவரத்து பாலம் 1988 கட்டியிருக்காங்க. இது நம்ம ராமேஸ்வரத்தையும் ராமநாதபுரத்தையும் இணைக்கிற ஒரு பாலம் அமைஞ்சிருக்கு. இந்த பாலம் இலங்கைக்கும் தமிழ்நாட்டுக்கு போக்குவரத்துக்கு வர்த்தகத்துக்கு சம்பந்தமான பாலமாக அமைஞ்சிருக்கு. இது இந்த பாலத்துக்கு இந்திரா காந்தின்ற பேர் வச்சுருக்காங்க. அதுக்கடுத்து இந்த ரயில்வே பாலம் தூக்கு பாலமாக வச்சுருக்காங்க. தூக்கு பாலம்னா ட்ரெயின் வரும்போது பாலம் கரெக்டாக இருக்கும். நம்ம கப்பல் போக்குவரத்துக்கு போகும்போது அந்த தூக்கு பாலம் தூக்கி கப்பலுக்கு வழிவிடுற மாதிரி செஞ்சுருக்காங்க. இது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் உள்ள போக்குவரத்து சம்பந்தமான இதுக்காக இந்த பாலம் அமைச்சிருக்காங்க. ராமேஸ்வரம் கடல் அக்னி தீர்த்தம்னுவாங்க. இங்கே கங்கைக்கு நிகரான இந்த கடல் தான் சமமானது. இங்கே குளிக்கிறதுனால நம்ம பாவம்லாம் போக்கப்படுதுன்றாங்க. இங்கே நீராடிட்டு தான் ராமேஸ்வரம் கோயிலுக்குள்ளே போய் சாமியை வணங்கிறதுக்கான வழிகள் எல்லாமே இங்கே இருந்தால் செய்வாங்க. இங்கே குளிச்சுட்டு போய் தான் அங்கே எல்லாமே சாமி கும்பிடுவாங்க. இந்த தீர்த்த கடலில் குளிச்சுட்டு போய் நம்மளும் சாமி கும்பிடுவோம். வாங்க, இந்த வங்காள விரிகுடா கடலுக்கு இன்னொரு பேர் இருக்குது. இதுக்கு பேர் பெண்கடல்ன்ற பேர். அதாவது இங்கே அலை அதிகமாக இருக்காதுன்றனால இந்த கடலுக்கு பேர் பெண்கடல்னு அழைக்கிறாங்க. அனுமதி கிடையாது. அதாவது ஆடி 18 பேருக்கு முன்னிட்டு கூட்டம் அதிகமாக வருவதுக்காக கோயிலை அடைச்சிட்டாங்க. இந்த கோயிலுக்குன்னு ஒரு சிறப்பு வரலாறு இருக்குது. ராவணன் சீதையை இலங்கை கடந்து போனப்போ ராமன் போர் புரிந்து ராவணனை கொண்டுட்டு
அதோட பாவத்தை தீக்கிறதுக்காக வந்து சிவனை வழிபடுறதுக்காக வந்திருக்காரு. அப்போ வந்து காசியில் இருக்க சிவனை வழிபடணும்னு அவர் அனும ஆஞ்சநேயர்கிட்ட சொல்லியிருக்காரு. ஆஞ்சநேயர் போய் எடுத்து வர போயிருக்காரு சிவனை, காசியில் போய் சிவனை எடுத்து வர போயிருக்காரு. அந்த எடுத்து வர லேட்டானதுனால சீதையே வந்து இந்த அக்னி தீர்த்த கடற்கரையில் வந்து சிவனை செஞ்சுருக்காங்க. செஞ்சதை அதை ராமன் வந்து வழிபட்டு வணங்கினதுனால, ராமன் சிவனை ஈஸ்வரனை வணங்கினால ராமேஸ்வரம்னு இந்த ஊருக்கு பேர் இருக்கு. அதுக்கடுத்து ஆஞ்சநேயர் வந்து சிவனை காசிலேருந்து கொண்டு வந்தனால இந்த கோயிலில் வந்து ஈஸ்வர சிவனை வந்து வச்சு வழிபட்டுட்டு இங்கே சீதையோட சீதை செஞ்ச மணல் சிலையை அதுக்கடுத்து தான் பூஜை பண்ணுறாங்க. ராமனே வழிபட்டு இங்கே தன்னுடைய பாவத்தை போக்குனதுனால இங்கே வந்து இந்த அக்னி தீர்த்த கடலை குளிச்சுட்டு இங்கே இருக்க சிவனை வணங்கினா உங்களுடைய பாவம்லாம் போக்கப்படும். அதாவது வடக்கு வந்து காசினா, தெற்க வந்து ராமேஸ்வரம், அந்த மாதிரி தான் இருக்குது. காசியில் கிடைக்கிற புண்ணியம் வந்து இங்கே கிடைக்கும்ன்றிருக்காங்க. இங்கே அக்னி தீர்த்த கடலை குளிச்சுட்டு சிவனை வழிபட்டிங்கன்னா உங்கள் பாவம்லாம் விலகி உங்களுக்கு நல்ல ஆசி கிடைக்கும்ன்றிருக்காங்க.